எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். தமிழக அரசின் சார்பில் மாநில வனத்துறை கடந்த 29/4/24 ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பகுதிகளில் யானை வழி தடங்கள் குறித்து ஆய்வு செய்து கண்டறிந்து வலசப்பாதையை மீட்டெடுப்பது என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அதில் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ஆங்கில வடிவிலே 161 பக்கம் கொண்ட ஒரு சுறு குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில் முழுக்க ஆங்கிலமாக ஆங்கில சொற்றொடர் இருந்தது. கிராமப்புறங்களில் மலை அடிவாரங்களில் வாழக்கூடிய அப்பாவி மக்கள், மலைவாசி மக்கள், அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, மலைவாழ் மக்களுக்கும் தமிழும் படிப்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் மலைவாழ் மக்களுக்கும் மலையோர பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தமிழில்தான் அரசாங்கம் இத்தகைய அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் பெயர் பலகையும் அனைத்து விளம்பரங்களும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம். ஆனால் வனத்துறை சார்பாக வழங்கப்பட்ட அறிக்கை 161 பக்கமும் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது அறிக்கையாக தரவில்லை, உங்களுடைய கைபேசியிலே நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படித்து தமிழாக்கம் செய்து அப்புறம் வெப்சைட் மூலியமாகத்தான் இதை அனுப்பியிருக்கார்கள். இத்தகைய அறிவிப்பு என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. விவசாயிகள் மலைவாழ் மக்கள் கருத்தை கேட்கலாமலேயே இத்தகைய விவசாய நிலங்கள் வேறு பல பாதிப்புகள் ஏற்படுமேயானால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளினுடைய வழித்தடங்களை முற்றுகிடுவது, நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாமே கொண்டு வந்து ரோட்டிலே நீட்டுக் கொள்வது, அவர்களே யானைக்கு வழிகாட்டட்டும், இவர்களே விவசாயம் செய்யட்டும், விவசாயி எங்கே செய்வான்? மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இப்பொழுது ரோடும் வேண்டும், மின்சாரம் வேண்டும், குடிநீர் வேண்டும், இதுக்கெல்லாம் அடிப்படை தேவைதான். எங்கே நிலம் எடுக்கிறார்கள்? விவசாயிகள் செய்யக்கூடிய நிலைத்தான் எடுக்கிறார்கள். அப்போ விவசாயிகள் அது விருப்பப்பட்டு அல்ல, விவசாயிகளை நிர்பந்தித்து இத்தகைய திட்டங்கள் நிறைவேற்றும் என்பது பொருத்தமாக இருக்காது. எல்லாமே எடுத்துக்கொண்டால் உணவுக்கு நாம் எங்கே போவோம்? கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் ரோடு அவசியம் வேண்டும், நாங்கள் யாரும் எந்த விவசாயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மின்சாரம் வேண்டும், எந்த விவசாயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. விவசாயம் பாதிக்காத அளவில் ரோடுக்கு இடமிடுங்கள், ரோடுக்கு போகணும், மின்சாரம் வேண்டும், ஆனால் நல்ல அருமையான வாழை இருக்கும், தென்னை இருக்கும், மஞ்சள் இருக்கும், திராட்சை இருக்கும், கடலைக்காய் இருக்கும், பயிர் வகை இருக்கும், அதையவே தேடி போய் நீங்கள் எடுக்குமேயானால் நம்மளுடைய அனைவருக்கும், அது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல உணவு சாப்பிடக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அது பாதிப்பு தான். இது அரசு இத்தகைய முயற்சியில் கண்டறிந்து ஆக்கபூர்வமான முறையில் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகள், பொதுமக்கள், மலைவாழ் மக்கள், இப்போ நேற்றும் கூட ஒரு செய்தி உங்கள் மூலிமா தான் பார்த்தேன், ஒரு 50 ஆண்டு காலம் வாழக்கூடிய பதி கிராம சாதாரண மக்கள் அவனுக்கு இன்னும் கரண்ட் லைட்டையும் பார்த்ததில்லை, டிவியும் பார்த்துருக்க மாட்டான், செல்போனையும் தொட்டிருக்க மாட்டான். அவன் காடு விவசாயம் அத்தகைய அப்பாவி மக்களை வெளியேற்றுகிற போக்கு என்பது நிற்பாகும். காட்டையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் அந்த மலைவாழ் மக்கள் தான். அதனால் எங்களுக்கு ஒரு செய்தி, அதை யாராவது கபலீகரம் செய்வதற்கு இவர்களை வெளியேற்றுகிறார்களோ? ஏன்னால் அங்கே தான் நஞ்சில்லா விவசாயம் சிறு அளவுக்கு அந்த மக்கள் செய்து கால் தலையிலே சுமந்து கொண்டு வந்து கீழே விற்பார்கள். அது சேலத்தில் நடக்கிறது, வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் நடக்கிறது, தேனியில் நடைபெறுகிறது, திருச்சியில் நடைபெறுகிறது. வலை ஒட்டி மேலே இருக்கக்கூடிய பதிமக்கள் விவசாயிகள் உற்பத்தியுடைய அருமையான பருப்பு வகைகள், காய்கள், கிழங்கு வகைகள், மருத்துவம் கொண்ட அனைத்தையும் கீழே கொண்டு விற்பனை செய்து அவர் நடந்தே மேலே போவார்கள். அதெல்லாம் அழிப்பது என்பது இப்பொழுது இந்த அறிவிப்பு எங்களுக்கு அச்சத்தை விளைவிக்கிறது.
இது வந்து முழுவரும் கருத்து கேட்ட பிறகுதான் இத்தகைய திட்டத்தை தமிழ்நாடு அரசு வனத்துறை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தால் மிகப்பெரிய எதிர்ப்பும் விவசாயிகள் மத்தியில் போராட்டமும் குடும்பம் குடும்பமாக இதை எதிர்த்து போராடுவதற்கு வழியில்லை என்கிற முடிவிற்கு இத்தகைய அறிக்கை வெளியிட்டிருப்பது ஏற்றுக்கொள்வதல்ல. ஆகவே இந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். இந்த அறிக்கையை திரும்ப பெறுவதற்கு இத்தகைய செய்தி என்பது விவசாயிகள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக எங்கள் கண்டனத்தை உங்கள் மூலியமாக அரசுக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆகவே தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொண்டு இத்தகைய திட்டத்திலாவது கணக்கு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087232100.